சென்னை மருத்துவக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த உணர்வுபூர்வமான சந்திப்பின் போது கல்லூரி கால நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒருவரை ஒருவர் மனம் நெகிழ்ந்தனர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1971 மருத்துவ படிப்பை தொடங்கிய அவர்கள் கல்லூரி படிப்பை தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை பொன்விழாவாக கொண்டாட நினைத்தனர். அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே இருக்கும் தனியார் நட்சத்திர விடுதியில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்த 88 மருத்துவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்று பொன்விழாவை கொண்டாடினர். இவர்களில் சிலர் அமெரிக்கா, கனடா, மலேசியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்திருந்தனர். இந்த உணர்வுபூர்வமான சந்திப்பின் போது கல்லூரி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை ஆசையுடன் நினைவு கூர்ந்து ஒருவரை ஒருவர் மனம் நெகிழ்ந்தனர். நான் இப்போது கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்டாக இருக்கேன். 1971 நாங்கள் எல்லோரும் ஒன்றா படிச்சிருக்கோம். 50 இயர்ஸ் நாங்கள் லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணோம், பட் இட் ஹஸ் பீன் போஸ்ட்போன். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் 50 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி எங்களோட பழைய நினைவுகள்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறோம். நான் எங்கள் எல்லாருமே சொசைட்டிக்கு அட் வேரியஸ் லெவல்ஸ், ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஆகட்டும், ஹையஸ்ட் போஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட், எங்கள் பேட்சில் நிறைய பேர் ஃபர்தர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எல்லோரும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எங்கள் கிளாஸ்மேட்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, யூகேயில் இருக்காங்க, மலேசியா அங்கேருந்தெல்லாம் இப்போ இவங்க வந்திருக்காங்க. சில பேரை நாங்கள் ஒரு 40 வருஷம் கழித்து தான் பார்க்குறோம். அப்பப்போ மீட் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஆர் எவ்ரி 2 இயர்ஸ் மீட் பண்ணிகிட்ருக்கோம். பட் சில பேரை வந்து ஆஃப்டர் லாங் டைம் வி ஆர் சீயிங், வி ஆர் ரியலி ஹாப்பி டு சீ தம். அண்டு உண்மையிலேயே மன நிறைவான ஃபங்க்ஷன் கண்டிப்பாக சொல்லணும். தங்களுடன் கல்லூரியில் பயின்ற மற்றும் மறைந்த நண்பர்களையும் அவர்கள் நினைவு கூர்ந்தனர். தங்களது காலத்தில் கிராமத்திற்கு சென்று பணியாற்றுவதை பெருமையாக கருதியதாகவும் பாமர மக்களுக்கு சேவை செய்ய எந்த தயக்கமும் காட்டக்கூடாது என வளர்ந்து வரும் இளம் மருத்துவர்களுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.